ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்க வாழ்க்கையை அர்ப்பணித்த மதுரை செல்வராணி தான் வளர்க்கும் ஜல்லிக்கட்டு மாடுகளை கவனித்துக் கொள்ள அதனுடன் நேரம் செலவிட இருந்த பெண் ஒருவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பது அனைவரையும் வியப்பில் உள்ளது ஜெய்சா மட்டுமல்ல மாடுக தோத்தாலும் கவனமாக வளர்க்கணும் என்கின்றார் செல்வராணி மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் உள்ளது சென்னகரம்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய செல்வராணி என்ற பெண் தன்னிடம் உள்ள ஜல்லிக்கட்டு காளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று திருமணமே செய்து கொள்ளாமல் காளைகளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்துள்ளார் செல்வராணியை நேரில் சந்தித்து பேசும் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்பா மூணு பேரையும் ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்த்தாரு பூர்வீகமாக சல்லியாட்டு கால குடும்பம் எங்கள் குடும்பம் அதை அப்பாவும் நல்லபடியாக கொண்டு செலுத்தினார் அவர் சல்லியாட்டுக்கு போகும்போது நானும் போவேன் பொட்டப்பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போப்பான்னு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கள் அப்பா காதில் வாங்கிக்க மாட்டாரு என்னைய வாத்தா போவோன்னு கூட்டிட்டு போயிருவாரு அதனால சல்லியாட்டு காலைனா எனக்கு ரொம்பவே உசுறு அதனால சல்லியாட்டு போட்டிக்கு மாட்டை தான் கூட்டிட்டு போவேன் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அதை தான் கொண்டு செலுத்துறேன் நான் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லோரும் சப்போர்ட் ஆகிருந்தாங்க என் மாடு தோத்தாலும் ஜெயித்தாலும் நல்ல பேர் கிடச்சிது ஆரம்பத்தில் எங்கே போனாலும் என் மாடு தோற்றுக்கிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் அடித்து தூள் பண்ணி ஜெயிச்சிருச்சு தோல்விக்கெல்லாம் சொனைங்கி உட்காந்தா சல்லி எட்டு மாடு வளர்க்க முடியாது தோத்தாலும் மாடுகளை கவனமாக வளர்க்கணும் இப்போதைக்கு என்கிட்ட மூணு மாடு இருக்குது அதில் ஒரு மாடு காங்கேயும் அது ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசாக கிடைச்சிது இந்த வருஷம் தான் பெரிய மாடாக நிற்குது ஜல்லிக்கட்டுல இறக்கலான்னு பார்த்தா அதுக்கு டோக்கன் கிடைக்கல ஏன் மூணு மாட்டில் ஒரு மாட்டுக்கு தான் டோக்கன் கிடைச்சது அதையும் இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியல இடியும் மின்னலமாக இருக்குது எப்போயும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் மழை அடித்து ஊத்துது அதனால ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டியாடுறது சுடுசு தான் என் மாடுகளுக்கு பெரியளவு பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டேன் தானா பிள்ளைய அடிச்சு வந்துடும் நிறைய பரிசு வாங்கி கொடுத்துருக்கு அப்போயே எங்க வீடு நிறைய பரிசு கிடக்கும் ஆனா அந்த பரிசுக்கெல்லாம் பெருசா ஆசைப்பட்டதில்லை மாடுகளை வாடிக்கு கூட்டிட்டு போய் சிலிப்பை விட்டு கூட்டி ஆறணும் அதே என் ஆசையா இருக்கும் எனக்கு ஒண்ணுனா என் மாடுங்க சொணங்கிடும் அதுங்களுக்கு ஒண்ணுனா நானும் தாங்க மாட்டேன் அதுங்களுக்கு முடியலனா ராவெல்லாம் தூங்காம முழிச்சிக்கிட்டு கிடப்பேன் அந்த தான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம மாடுகளை வளர்த்து எடுக்கிறேன் எந்த வருமோ வந்தாலும் மாடுகளை விட்டு கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் வேலைக்கு கேட்டிருக்காங்க ஆனா நான் கொடுக்க மாட்டேன் வாழ்ந்தாலும் இந்த மண்ணுதே மறைஞ்சாலும் இந்த மண்ணுதே அப்படி பாசம் காட்டி வளர்க்குறேன் இந்த வருஷம் அடியிலையும் மிதியிலையும் ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லபடியாக சல்லியட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட்டியாரணும் என்று முடித்தார் செல்வராணி அருகில் இருந்த காலை ஆமாம் என்பது போல் தலையாட்டியது மேலும் இது போன்ற பல தள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க